ஹரியோம், அனைவருக்கும் வணக்கம். சென்ற வகுப்பில் ஒன்றல்ல இரண்டல்ல பாடலின் ஆசிரியர் குறிப்பு பற்றி பார்த்தோம். இன்று பாடலின் விளக்கத்தை விரிவாக பார்ப்போம். வாருங்கள். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். தென்றல் தரும் தேன் மனமும் கமலும் செங்கனியும் பொன் கதிரும் தந்துதவும் நன்செய்வளம். தம்பியை அழைத்து தமிழ்நாட்டின் பெருமையை கூறுவதாக அமைவது இப்பாடல். ஒன்றல்ல இரண்டல்ல என்றால் என்ன? நம் தமிழின் பெருமையையும் தமிழர்களின் பெருமையையும் எடுத்து சொல்ல ஒரு செய்தி அல்ல, இரண்டு செய்திகள் அல்ல, ஏராளமான செய்திகள் இருக்கின்றன என்பது பொருள். உண்மைதானே? எதை சொல்வது, எதை விடுவது? அவ்வளவு பெருமைகள் வாய்ந்தது நம் மொழியும் தமிழர்களும். ஒப்புமை இல்லாத என்றால் இணையாக இல்லாத ஒன்று என்று பொருள். அதாவது தமிழ்நாட்டின் பெருமைகளை வேறு எவற்றோடும் ஒப்பிட முடியாது என்று கூறுகிறார். அற்புதம் என்றால் விந்தை. இந்த விந்தையை நாமே உணர்ந்திருப்போம். எப்படி என்கிறீர்களா? ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் உலகெங்கும் உள்ள தமிழர்கள் முதல் கடைக்கோடி தமிழன் வரை ஒன்றிணைந்து குரல் கொடுத்தோமே, அது ஒன்று போதாதா? இதுதான் நம் மண்ணின் பெருமை. இதனையே பாரதியார் தம் பாடலில் செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று பாடினார். நம் முன்னோர்களாகிய சேர சோழ பாண்டிய மன்னர்கள் வாழ்ந்த நாட்டில் நாம் வாழ்கிறோமே, அதுவே நமக்கு மிகப்பெரிய பெருமை. அத்தகைய மன்னர்கள் ஆண்ட நாடு எப்படி இருந்தது தெரியுமா? தென்றல் தரும் தேன் மனமும் கமலும். வீசும் தென்றல் காற்றில் தேன் மனம் கமலும் என்கிறார். காற்றில் பல வகை உண்டு. அதில் தென்றலுக்குத்தான் சிறப்பு. ஏனென்றால் நம் மேனியை மெல்ல தழுவி மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது தென்றல் காற்று. அந்த தென்றல் வீசும்போது தேன் மனம் கமலுமா? மனம் என்றால் வாசனை, கமலும் என்றால் வீசும். எவ்வாறெனில் அந்த காற்றானது மலர் சோலைகளில் ஊடுருவி செல்லும் போது மலர்களின் மனத்தையும் அம்மலர்களில் அமர்ந்து தேனீக்கள் தேனை சேகரிக்கும். அத்தேனின் துளி கீழே சிதறும் போது காற்றுடன் கலந்து ஒரு இனிய மனத்தை நமக்கு தருகின்றன. தேன் என்பது உடலுக்கு வலிமையை தரக்கூடியது. ஆதலால்தான் இக்காற்றானது உடலுக்கு வலிமையையும் உள்ளத்திற்கு இனிமையையும் ஒரு சேர கொடுப்பதால் வீசும் தென்றலில் தேன் மனம் கமலும் என்கிறார். காற்றே இவ்வளவு இனிமையை தரும்போது அங்கு விளையும் உணவு தானியங்கள் எப்படி இருக்கும்? அந்த காலத்தில் நாம் வாழவில்லையே என்று தோன்றுகிறதா? இந்த சூழலில் கண்டிப்பாக தோன்றும். செங்கனியும் பொன் கதிரும் தந்துதவும் நன்செய்வளம். அதாவது நிலங்களை இருவகையாக பிரிக்கலாம், நன்செய் புன்செய். நன்செய் என்றால் பயிர்கள் விளைய அதிக நீர் தேவைப்படும். புன்செய் என்றால் வானம் பார்த்த பூமி. நம் தமிழ்நாடு நீர் வளம் நிரம்பியது. ஆதலால் இங்கு விளைகிற கனிகள் சுவை மிகுந்தது என்றும் இங்கு பயிர்களும் நன்கு செழித்து வளரும் என்கிறார். பொன் போன்ற என்றால் நன்கு செழித்து முற்றிய நெற்பயிரானது பார்ப்பதற்கு பொன் போல காட்சியளிக்கும். அது மட்டுமல்ல, தானியங்களை களஞ்சியங்களில் வைத்து பாதுகாப்பர். தஞ்சை நன்செய் நிலங்கள் அதிகம் உள்ள பகுதி. ஆதலால்தான் தஞ்சாவூரை தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்றனர். களஞ்சியங்களில் வைத்து பாதுகாப்பதால்தான் பொன்கதி தந்துதவும் நன்செய் நிலங்கள் நம் தமிழ்நாட்டில் ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளம் என்கிறார். அடுத்து, பகைவென்ற திறம்பாடும் பரணி வகை செழும் பரிப்பாடல் கலமகங்கள் எட்டுத் தொகை, வான் புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும் செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம். நாட்டு வளம் மட்டுமல்ல, நாட்டை ஆண்ட மன்னர்களும்
தோல் வலிமை உடையவர்களாக விளங்கின. மன்னர்களின் வீரத்தையும் போர் புரியும் திறனையும் பாடும் நூல் கலிங்கத்து பரணி. மூவேந்தர்களின் ஆற்றலை கூறும் போது பாரதியாரும் விண்ணி இடிக்கும் தலை இமயம் எனும் வெற்பை இடிக்கும் திறனுடையார். சமர் பண்ணி கலிங்கத்து இல் கெடுத்தார் தமிழ் பார்த்திவர் நின்ற தமிழ்நாடு என்று பாடுகிறார். பரிபாடல் கலம்பகங்கள் எட்டு தொகை, அதாவது நற்றினை, குறுந்தொகை ஐங்குறு நூறு, பதிற்று பத்து, பரிபாடல் கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, இவை எட்டு தொகை நூல்களாகும். இதில் அகப்பற்றி கூறும் நூல்களாக நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, கலித்தொகை, அகநானூறு ஆகிய ஐந்தும், புறத்தை பற்றி கூறும் நூல்களாக பதிற்று பத்து, பரிபாடல், புறநானூறு ஆகிய மூன்று நூல்களையும் தனித்தனியாக பிரித்துள்ளன. போர் முனையில் ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை பற்றி பாடுவது பரணி இலக்கியம். இதில் இசைப்பாடல் நூல்களான பரிபாடலும் கலம்பகங்களும் நம் தமிழரின் பெருமையை கூறுகின்றன. புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும் செம்பொருள் கொண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம். மக்கள் தங்கள் வாழ்வு முறைகளை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும், மக்களும் மன்னனும் எவ்வாறான ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இரண்டடி வெண்பாவால் பாடப்பட்டு வானளவு உயர்ந்து புகழ் கொண்ட நூலான திருக்குறளும் அன்பையும் அறத்தையும் போர்த்திறம் இவற்றின் செம்பொருள் என்றால் உண்மை பொருள் மையமாக கொண்டு பாடப்பட்ட சங்க இலக்கியங்களை இயல், இசை, நாடகம் என முச்சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த இலக்கிய வளங்கள் கொண்டது நம் தமிழ்நாடு. இதன் பெருமையை எடுத்து கூறினால் அது ஒன்றல்ல, இரண்டல்ல, பலவாகும் என்கிறார் கவிஞர். மேலும், முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி, வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி. கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி, இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு. தமிழை மட்டுமல்ல, தமிழ் நிலம் மட்டுமல்ல, இந்த மண்ணில் பிறந்த அனைத்து உயிர்களையும் ஓரறிவு ஈரறிவு என ஆறு வகையாக பிரித்தான். இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்திற்கும் உயிர் உண்டு, உணர்வும் உண்டு. இதனையே இலக்கணத்தார் உயர்தினை அக்ரினை என பிரிக்கின்றனர். ஓரறிவு உயிர்களுக்கு கூட மதிப்பு கொடுத்து கருணை கொண்ட உள்ளத்துடன் நடந்துள்ளனர் என்பதை முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி என்ற வரிகளின் மூலம் அறியலாம். பாரி என்ற மன்னன் பரம்பு நாட்டை ஆண்டவன். வேள்பாரி ஒருமுறை நகர்வலம் சென்றபோது வழியில் முல்லை கொடி ஒன்று படர்வதற்கு கொம்பில்லாமல் கீழே கிடப்பதை கண்டவுடன் தேரை முல்லை கொடி படர்வதற்கு ஏதுவாக செய்துவிட்டு நடந்தே அரண்மனைக்கு சென்றான். அன்றிலிருந்து முல்லைக்கு தேர் கொடுத்தவன் பாரி என்று மக்களால் அழைக்கப்பட்டான். வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி. வான் முகில் என்றால் மேகம், அதாவது பேகன் என்றொரு மன்னன். இவனும் மிகப்பெரிய வள்ளல். ஒருமுறை கார்காலத்தில் நடைப்பயிற்சி சென்றபோது மயில் ஒன்று குளிர் காற்று வீசவே மகிழ்ச்சியில் தன் தோகையை விரித்து ஆடியது. இதனை இயல்பு என்று அறிந்தும் மயில் தோகையை விரிக்கும் போது ஒருவித ஒலி உண்டாயிற்று. அதனை கேட்டு பேகன் மயில் குளிரால் தான் நடுங்குகிறது என்று எண்ணி தன் போர்வையை அதற்கு போர்த்திவிட்டான். நமக்கு வேண்டுமானால் இச்செயல் ஒரு பேதமை, அதாவது முட்டாள்தனமாக தோன்றலாம். ஆனால் இது நம் முன்னோர்களின் இரக்க குணத்திற்கும் அனைத்து உயிர்களுக்கும் மதிப்பளிக்க வேண்டும் என்ற உயர்ந்த பண்பையும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. உபகாரி என்றால் வள்ளல் தன்மையுடையவன் என்று பொருள். அடுத்து, முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி, வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி, கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி, இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு. குமணன் வள்ளலை பற்றி ஒரு வரலாறு அறிவோமா?
இந்த வரிகளில் இப்படி கூட மன்னர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் போது நமக்கு வியப்பை அளிக்கிறது. குமணன் என்றொரு மன்னன் புலவர்களுக்கு வாரி வழங்குவதில் வள்ளன். குமணனின் தம்பி இளங்குமணன். தன் அண்ணன் செல்வம் அனைத்தையும் வாரி வழங்கிவிட்டால் தான் என்ன செய்வது என்ற பயத்தில் தன் அண்ணனிடம் சென்று நான் மன்னனாக வேண்டும் என்று கேட்கிறான். உடனே குமணனும் தன் அரச பதவியை தன் தம்பியிடம் கொடுத்து விடுகிறார். தம்பியோ தன் அண்ணனை அரண்மனையை விட்டு வெளியேறச் செல்கிறான். அதற்கும் சம்மதித்து காட்டிற்கு செல்கிறார் குமணன். உயிரோடு இருந்தால் திரும்பி வந்து விடுவாரோ என்ற பயத்தில் காவலர்களிடமும் அமைச்சர்களிடமும் அவரை கொன்று விடுமாறு ஆணையிடுகிறான். பல ஆண்டுகள் மன்னனுடன் ஒன்றி வாழ்ந்தவர்களாயிற்றே, மன்னனை கொல்லாமல் நாடு திரும்பி இளங்குமணனை நம்ப வைக்க காட்டிற்குள் சென்றவுடன் குமணன் எங்களை அடித்து தப்பிவிட்டார் என்று பொய் உரைக்கின்றார்கள். தன் அண்ணனின் செயலால் ஆத்திரம் கொண்ட மன்னன் குமணனின் தலையை கொய்து வருபவர்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவிக்கிறான். இச்செய்தியை காட்டில் வசிக்கும் மக்களின் மூலம் அறிகிறார் குமணன். அச்சமயம் புலவர் பெருந்தலை சாத்தனார் மன்னனைக்கான அரண்மனைக்கு செல்கிறார். அங்கு மன்னன் இல்லாததை அறிந்து காட்டிற்கு வருகிறார். மன்னனை கண்ட புலவர் பாடலை பாட ஒன்றும் கொடுக்க இயலாத மன்னன் புலவர் முன் மண்டியிட்டு என் தலையை வெட்டி எடுத்து தம்பியிடம் கொடுத்து பொற்காசுகள் பெறுமாறு கூறுகிறார். இதனையே கவிஞர் கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு என்கிறார். இவ்வாறு நம் முன்னோர்கள் மக்களை மட்டுமல்ல தமிழையும் தமிழ் புலவர்களையும் வாழ வைத்தனர் என்பதை இதன் மூலம் அறியலாம். இவ்வாறு பல மன்னர்கள் ஆண்ட நாடு நம் தமிழ்நாடு. இவ்வள்ளல்களின் பெருமை ஒன்றல்ல இரண்டல்ல பலவாகும் என்று தன் பாடலில் கூறுகிறார் கவிஞர். பாடலின் திரண்ட கருத்தை ஒருமுறை பார்ப்போம். தமிழ்நாட்டின் பெருமைகளை கூறினால் அவை ஒன்றிரண்டல்ல பலவாகும். அவை வேறு எவற்றோடும் இணை சொல்ல முடியாத விந்தைகளாகும். இங்கு வீசும் தென்றலில் தேன் மனம் கமலும், சுவைமிகு கனிகளும், பொன் போன்ற தானிய கதிர்களும் விளையும். தமிழ்நாட்டின் நன்சை நிலவளம் ஒன்றிரண்டல்ல பலவாகும். பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். அத்தோடு இசைப்பாடலான பரிபாடலும் கலம்பக நூல்களும் 8 தொகையும் வான் புகழ் கொண்ட திருக்குறளும் அகம் புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட சங்க இலக்கியங்களும் என தமிழின் இலக்கிய வளங்கள் ஒன்றிரண்டல்ல பலவாகும். முல்லைக்கு தேர்தந்து மழை மேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் வேள்பாரி. புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தான் குமணவள்ளல். இவர்கள் போல் புகழ்பெற்று வாழ்ந்த வள்ளல்களின் வரலாறு ஒன்றிரண்டல்ல பலவாகும். இவ்வளவு பெருமையையும் புகழும் படைத்த மன்னர்கள் வாழ்ந்த நாட்டில் இன்று நாம் வாழ்கிறோம் என்பதில் பெருமை கொள்வோம். மாணவர்களே, இப்பாடலை மீண்டும் ஒரு முறை படித்து பாருங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.